இனி அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். தென்னாப்பிரிக்காவில் பரவி வரக்கூடிய புதிய கோவிட் வைரஸான நியோகோ அதிக பாதிப்பையும் இறப்பையும் ஏற்படுத்தக்கூடும் என்று சீனாவின் ஹூவா நகர விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். புதிய வைரஸ் குறித்து ரஷ்ய செய்தி நிறுவனமான ஸ்புட்னிக் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலில் 2012 மத்திய கிழக்கு நாடுகளில் கண்டறியப்பட்ட மெர்ஸ்கோவ் என்ற வைரசுடன் நியோகோவுக்கு தொடர்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் முதலில் வவ்வால் இனங்களில் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்ட நியோகோ வைரஸ் தற்போது மனிதர்களிடம் பரவக்கூடிய தன்மையும் பெற்றுள்ளது. இந்த வைரஸ்கள் மனித உடலில் உள்ள செல்களுடன் பிணைப்பை ஏற்படுத்துவதால் ஆபத்தை ஏற்படுத்துகின்றன. இரு வைரஸ்களின் கலவையாக உள்ள நியோகோ மூன்றில் ஒருவரை உயிரிழக்க வைக்கும் என்றும் அதிக பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவின் பேத்தி சவுந்தர்யா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். எடியூரப்பாவின் மூத்த மகளான பத்மாவின் மகள் சவுந்தர்யா 30 வயதான அவர் 2 வருடங்களுக்கு முன்பு நீரஜ் என்ற சக மருத்துவரை திருமணம் செய்து கொண்டு 6 மாத கை குழந்தையுடன் பெங்களூருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வசித்து வந்தார். இன்று காலை 10 மணி அளவில் வீட்டு பணிப்பெண் தொடர்ந்து அறை கதவை தட்டியும் கதவை சவுந்தர்யா திறக்கவில்லை என கூறப்படுகிறது. தகவல் அறிந்து கணவர் நீரஜ் வீட்டிற்கு வந்து கதவை திறந்தபோது படுக்கை அறையில் மின்விசிறியில் சவுந்தர்யா தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்துள்ளார். இதையடுத்து அவரது உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக பௌரிங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை உள்ளிட்டோர் அங்கு விரைந்தனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசாரும் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். சென்னை புறநகர் மின்சார ரயிலில் பயணிக்க 2 தவணை தடுப்பூசி செலுத்தியிருப்பது கட்டாயம் என பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு திரும்பப் பெறப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி பிப்ரவரி 1 முதல் சென்னை புறநகர் மின்சார ரயில்களுக்கான டிக்கெட் மற்றும் சீசன் டிக்கெட் பெறுவதற்கு 2 தவணை தடுப்பூசி செலுத்தியதற்கான சான்றிதழை காண்பிக்க தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. UTS டிக்கெட் முன்பதிவு செயலியும் பிப்ரவரி 1 முதல் செயல்பட துவங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பயணிகள் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ளுமாறு தெற்கு ரயில்வே வேண்டுகோள் விடுத்துள்ளது. சென்னை புளியந்தோப்பில் தரமற்ற முறையில் கட்டப்பட்ட KP பார்க் குடியிருப்பு தொடர்பான வழக்கை சமரச தீர்வு மையம் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது. அந்த ஒப்பந்தத்தை பெற்று இருந்த கட்டுமான நிறுவனமான PST எதிரான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது குறிப்பிட்ட நிறுவனத்துடனான ஒப்பந்த பிரச்சினைகள் சமரச மையம் மூலமாக தீர்த்துக் கொள்ளப்படும் என்றும் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்க தேவையில்லை என்றும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த கோரிக்கை நிராகரித்த நீதிபதி விசாரணை உயர்நீதிமன்றத்திலேயே தொடரும் என்று கூறி வழக்கை பிப்ரவரி 2 ஒத்திவைத்தனர். துப்பாக்கிச் சுடுதல் மையங்களால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த டிசம்பர் 30 புதுக்கோட்டை மாவட்டம் பசுமலைப்பட்டி துப்பாக்கிச் சுடும் மையத்தில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவரின் துப்பாக்கியிலிருந்து வெள்ளியேறிய தோட்டா 11 வயது சிறுவனின் உயிரை பறித்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் பெரம்பலூர் மாவட்டம் நாரணமங்கலம் ஈச்சங்காடு அருகே துப்பாக்கிச் சுடுதல் மையத்திலிருந்து வெளியேறிய தோட்டாக்கள் விவசாயி ஒருவரின் வீட்டு மேற்கூரையில் துளையிட்ட செய்தி அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார். எனவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து துப்பாக்கிச் சுடுதல் மையங்களிலும் உரிய பாதுகாப்பு வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் அங்கு துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சி மேற்கொள்வதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் OPS வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக ஆய்வு நடத்தி பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படாத வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே சென்று கொண்டிருந்த காரில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த ரஞ்சன் ஜவுளி வியாபாரம் செய்து வருகிறார். இவர் வியாபாரம் தொடர்பாக தனியாக பெங்களூர் சென்றுவிட்டு சொந்த ஊர் திரும்பினார். தருமபுரி மாவட்டம் நல்லாம்பட்டி அருகே வந்தபோது இன்ஜினில் புகை வருவதைக் கண்ட ரஞ்சன் காரை ஓரமாக நிறுத்தினார். இதையடுத்து தீப்பற்ற தொடங்கியதும் தனது உடைமைகளை எடுத்துக் கொண்டு பாதுகாப்பாக வெளியே வந்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் தண்ணீரை பீச்சி எடுத்து தீயை அணைத்தனர். ஆனால் அதற்குள் காரின் பெரும்பான்மையான பகுதிகள் எரிந்து எலும்புக்கூடாக காட்சியளித்தது.